ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் தான் உங்களோட ஸ்பேரோ குயின் பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி ப்ளாக் எபிசோட் 2 வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எபிசோட் 1 பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து எபிசோட் 1 பார்த்துட்டு வந்துட்டு 2 பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். ஸோ நான் அதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து எபிசோட் 1 லிங்க் தரேன். ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துட்டு எபிசோட் 2 வந்து பாருங்கள். இப்போ எபிசோட் 1 பார்த்தவங்க நம்ம எபிசோட் 2 எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டிச்சேரியில் வந்து ப்ரைவேட் பீச் தாங்க வந்து போயிருந்தோம். செம்மையாக இருந்துச்சு, செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்களும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட போனீங்கன்னா செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ வந்துட்டு அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படி இப்போ டேரெக்டாக அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹாய் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் மேலே டைம் ஆகிடுச்சு. ஸோ ஒரு சில ப்ளேஸ் போகலான்னு நினச்சேன், பட் அது வந்து டைமிங் தான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை வந்து நம்ம நாளைக்கு தான் போய் பார்க்க போகிறோம். புதுசாக வந்து பாண்டிச்சேரியில் வந்துட்டு ஒரு பீச் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஐ மீன் பீச் ஓப்பன் பண்ணலை, அது கொஞ்சம் இப்போ வந்து சரி பண்ணி கொஞ்சம் மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணி அதையும் வந்து விசிட்டிங் ப்ளேஸாக வந்து மாற்றிருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மெரினா பீச்னு சொல்லிட்டு நம்ம சென்னையில் இருக்க மாதிரி. ஸோ இப்போ ஸோ அங்கே தான் வந்து இப்போ நம்ம வந்து போக போகிறோம். இந்த பக்கம்தான் வழி சொன்னாங்க. ஸோ கூகுள் மேப் போட்டால் அது வேறு எங்கெங்கேயோ காட்டுது. சரின்னு சொல்லிவிட்டு நம்ம இங்கே இருக்கவங்கக்கிட்டே கேட்டுட்டு நம்ம போய்க்கலான்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வந்து இப்போ வந்தாச்சு. ஸோ இதுக்குள்ளே தான் சொன்னாங்க லாஸ்ட்டு டெட் எண்டில் இருக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம போயிடலாம். ஸோ நம்ம மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டேங்க, பட் அதை வந்துட்டு வீடியோ எடுக்க முடியல, பிகாஸ் வந்து செம்ம பசி. ஸோ எனக்கு சோறு முக்கியமாக இல்லை வீடியோ எடுக்கிறதான்னு கூட தெரியாமல் சாப்பாடை பார்த்துனே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் ஐயோ வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் நான் வந்துட்டு நினச்சேன் சரி சாப்பிட்ட பிறகு எப்படி வீடியோ எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேங்க. ஸோ இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு, இந்த பீச்சை போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் பீச் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். காலையிலேருந்து நம்ம பீச் மட்டும்தான் போயிட்டுருக்கோம், பாண்டிச்சேரினாலே பீச் தானே. ஸோ அதனால் போவோம், எல்லா பீச்சும் போயிட்டு நம்ம பார்க்க வேண்டியதுதான். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம காலில் போன பீச்சை விட, அங்கே யாருமே இல்லைங்க, இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த பீச், நல்லாயிருக்கு. ஏ கீத் ஹவுஸ் மாதிரி, கீத் ஹவுஸில் இப்போ இதை பார்த்தாலே எனக்கு கீத் ஹவுஸே ஞாபகம் வருங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது, சைடில் எதுவும் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இங்கே போயிட்டு நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாங்க. ஸோ வண்டி இப்போ வந்து பார்க் பண்ணிவிட்டு வந்துடலாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி ரைட்ஸ்லாம் இருக்குது, உங்களுக்கு தெரியுதா தெரில. ஸோ இந்த பீச் இன்னும் கொஞ்சம் அந்த பீச்சோட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கூட்டமாகலாம் இருந்தால் தாங்க ஜாலியாக இருக்கும், யாருமே இல்லைனா ஜாலியாக இருக்காது. ஸோ நம்ம வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த பீச்சுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து செம்ம என்ஜாய் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு, இது ஈவினிங் டைமுன்றதுனால அப்படியே சன்னெலாம் போயிடுச்சு, இங்கே நிறைய பேர் கூட்டமாக இருக்காங்க. ஸோ நம்மளும் வந்துட்டு இங்கே செம்ம ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது பாண்டி மெரினா எக்கோ பீச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலே ஃபஸ்ட்டு மல்டி கான்செப்ட் தீம் பீச்சாக வந்து இது இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 34 ஃபுட் கோர்ட்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இங்கே 40 காட்டேஜ் பேக் வாட்டர் வியூலையும் 20 காட்டேஜ் பீச் வியூலையும் இருக்குது. இதெல்லாம் பார்க்கவே வந்து செம்மையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஃப்யூச்சர் ப்ராஜெக்டாக வந்து என்ன இருக்குன்னா பேராமோட்டரிங் வந்து ட்ரையல் பார்த்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த் வந்து லான்ச் பண்ணிடுவாங்க. ஏப்ரல் மந்தில் பார்த்தீங்கன்னா அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ நான் போகும்போது இதெல்லாம் வந்து இல்லை. ஸோ பேராமோட்டரிங் இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்லாம் வந்து இல்லை. ஸோ நீங்கள் போகும்போது கண்டிப்பாக வந்து இதெல்லாம் இருக்கும். ஸோ செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நிறையா அட்வென்ச்சர் கேம்லாம் வந்து இருக்குது. ஸோ நான் அதெல்லாம் வந்து வீடியோவில் வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் நிறைய கேம்ஸ் வந்து விளையாடிருப்பேன். ஸோ செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சீ ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ சீல வந்து நிறைய கேம்ஸ் அட்வென்ச்சர் கேம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரியும் வந்து இவங்க லான்ச் பண்ண இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சதே வந்துட்டு ஒரு 2000 மெம்பர்ஸ் வந்து ஒரே பிளேஸில் அக்காமடேஷன் பண்ணுற அளவுக்கு ஒரு ஃபங்க்ஷன், பர்த்டே பார்ட்டி, வெட்டிங், ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுற அளவுக்கு ஒரு லாங் வந்து அவங்க வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் வந்து வில் சூன் வந்து சீக்கிரமாக அந்த ப்ராஜெக்டை வந்து முடிஞ்சிடும். ஸோ அங்கேயும் வந்துட்டு அந்த சி வியூ பாயிண்ட்ல வந்துட்டு நம்ம ஃபங்க்ஷன் பண்ணால் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் வந்துட்டு அந்த இடத்துல வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டில் வந்து இந்த பீச் இருக்குது. ஸோ கண்டிப்பாக போயிட்டு நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம். இந்த கேம் சொல்லுவாங்களே இது மேலே உட்காந்துட்டு கீழே வந்து விழக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, ஸோ அது நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இது விளாட்னது இல்லை. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் உள்ளாமல் வந்துட்டு அந்த மாட்டை வந்து நம்ம இன்னைக்கு மாஸ்க் பண்ணுறோம். ஸோ இப்போ போயிட்டு நான் ரெடி ஆகிட்டு அவங்கக்கிட்ட பே பண்ணிவிட்டு அது மேலே உட்காந்துட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன். Oh.
ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேம் சீரியஸாகவே செம்மையாக இருந்துச்சு. நான் கீழே கீழே விழுந்துட்டேன், அது ரொம்ப வலுக்குச்சா, என்னோட பேண்ட்டும் ரொம்ப வலுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால வந்து நான் 3 times டமால் டமால் கீழே விழுந்து விழுந்துட்டேன். பட் இருந்தாலும் அதுவும் ஒரு ஜாலியாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அங்கே வந்து கேமல் ரைடு, அதுக்கப்புறம் குதிரை ரைடு, அந்த மாதிரி அட்வென்ச்சர் ட்ரிப்லாம் இருக்குது. ஸோ அந்தலாம் போயிட்டு நம்ம இப்போ வந்துட்டு விளையாடி பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம அந்த சைட் போகணும், பேக் சைட் போகணும். ஸோ நான் பேக் சைட் வந்து போகிறேன். செகண்ட் கேம் போக போகிறோம், அது பார்த்திங்கன்னா இந்த பஞ்ச் ஜம்பிங் சொல்லிட்டு, இது வந்து நம்ம ஜம்ப் பண்ணி நம்ம கொஞ்சம் ஒரு லெவலில் ஹைட்டில் போவோம். ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பேர்ட்ஸ் மாதிரி ஜாலியாக பறக்க போகிறோம், அது வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு போயிட்டு வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ நான் போயிட்டு அதை செஞ்சுட்டு வந்துடும், ஓகேங்களா? வாங்க ஸோ செகண்ட் வந்து நம்ம பெயின் பால் சொல்லிட்டு ஒரு கேம். இந்த கன்ல வந்துட்டு நம்ம அங்கே இருக்க பேர்ட்ஸை வந்து கரெக்டாக ஷூட் பண்ணணும். ஸோ குறிப்பாத்து கரெக்டாக வந்து ஷூட் பண்ணணும். ஸோ வந்து நம்ம இப்போ கரெக்டாக வந்து ஷூட் பண்ணுவோமா தெரியல, முடிஞ்சாலும் நம்ம குறிப்பாத்து நம்ம அந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து தாறுமாறாக சுடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேர்ட் மாதிரி பறந்தோம், இப்போ பேர்டே வந்து சுடுறோம்லாம் நினச்சிக்காதீங்க. சும்மா இது வந்து ஒரு கேம் தான், இதுதான் வந்து அந்த கேம். ஸோ இதை வந்து ஷூட் பண்ணணும். தெரியல. ஸோ அதனால வந்துட்டு ஒன்றுக்குள்ள கூட அந்த பேர்ட்ஸில் வந்து படலை, நான் பாவம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுதான் வந்து மெயின் ரீசன். ஸோ அந்த குருவி எனக்கு சுடவே மனசு வரல, ஸோ அதனால தான் வந்து நம்ம சுடலை. ஸோ நெக்ஸ்ட் கேம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ போய் பார்க்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து கேமல் ரைடு வந்து போகிறோம். கேமல் வந்து மோஸ்ட்டாக வந்துட்டு இங்கே கிடைக்காது. ஸோ வந்து இங்கே இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ரைட் பண்ணிக்கலாம். நான் ரைட் பண்ணிட்டு வரேன். இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து கேமலில் வந்து ரைட் பண்ண போகிறேன். எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தெரியல, ரொம்ப ஹைட்டாக வேற இருக்குது, நம்மளோட வேற ரொம்ப ஹைட்டாக இருக்குது. ஸோ வந்துட்டு இப்போ வந்து கேமலில் வந்து ரைட் பண்ணலாம். அதுக்கு அங்கே போய் ஏறணும். ஸோ நான் போயிட்டு ஏறிட்டு ரைட் போயிட்டு வரேன். இங்கே வந்து கேமல் ரைடில் வந்து பண்ணுறவங்க செம்ம ஜாலியாக இருந்துச்சு. என்னவோ ரொம்ப ஒரு 2 floors மேலே இருந்து அப்படியே நடந்து போகிற மாதிரியே இருந்துச்சு, செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஸோ அந்த கேமல் பேர் வந்து ராஜு, இன்னொன்று வந்து ஜந்துன்னு சொல்லிட்டு பேர் வச்சுருந்தாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ராஜு மேலே தான் போனோம். ராஜு பாய் வந்து நம்மளை பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு ஒரு ரவுண்ட் கூப்பிட்டு வந்துட்டு விட்டுட்டாங்க. ஸோ அவ்வளோதான் நம்ம கேம்ஸ் விளையாடிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபுட் கோர்ட்ஸில் போயிட்டு எதனா வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வெளியே போயிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ வாங்க நம்ம வெளியே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் வந்தாச்சு. ஃபுட் கோர்ட்ஸில் நிறையா இருக்குது, பீட்ஸா இந்த மாதிரி, ஃப்ரெஷ் ஜூஸ், ஐஸ்கிரீம். ஸோ இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நான் வந்து என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ப்ளூபெரி மாக்டெயில் ஒன்று வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட் வந்து மோமோஸ் வந்து வாங்கியிருக்கேன், சிக்கன் மோமோஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் செம்மையாக சாப்பிட போகிறேன். பிகாஸ் வந்து இங்கே சுற்றி சுற்றி ரொம்ப டயர்டாகிடுச்சு. நீங்களும் வந்து இங்கே சுற்றிட்டு ரொம்ப டயர்டாகிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபுட் கோர்ட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபுட் வாங்கி சாப்பிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து
வந்து ஃபுட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து சாப்பிட்டுட்டு வந்துடுறேங்க, செம்மையாக பசிக்குது. ஸோ நான் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்க கூட வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தாச்சு, ரொம்ப செம்மையாக வந்து டைம் பாஸ் ஆச்சு. இங்கே வந்து நான் வந்துட்டு ஈவினிங் வந்தால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நைட் ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு வந்து டைம் போனதே தெரியல. ஸோ அந்த அளவுக்கு இங்கே வந்து செம்மையாக டைம் பாஸ் ஆகுது. இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் தான் இருக்குது. பாண்டிச்சேரி மெரினா எக்கோ பீச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இது வந்து இப்போ புதுசாக இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு மல்டி கான்செப்ட் தீம் பீச் மாதிரி வந்து இது வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இதுதான் வந்து பாண்டிச்சேரியில் வந்து ஃபஸ்ட்டு மல்டி கான்செப்ட் பீச்சாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைட் பார்த்தீங்கன்னா பீச் வியூ இருக்கும். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இருக்கும். செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பிளேஸ் வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா வந்து மோட்டோ வ்ளாக்ஸ், அதுக்கப்புறம் அட்வென்ச்சர் ட்ரிப், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நியூ பிளேஸஸ்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்துட்டு உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதோட வந்துட்டு நம்ம வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம இதோட வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய், சி யூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எபிசோட் 2 வந்து பார்த்துருப்பீங்க. நான் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்களும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு அங்கே போயிட்டு வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ இதோட வந்து பாண்டிச்சேரி வ்ளாகில் வந்து டே 1 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. இதுக்கப்புறம் வந்து டே 2 பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குங்க. ஸோ எனக்கு ரொம்ப நாளாக பிடிச்ச ஒரு பிளேஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் பாண்டிச்சேரியில். ஸோ அந்த பிளேஸ்க்கு நான் போனேன், வேறு லெவலில் இருந்துச்சு, செம்மையாக நான் என்ஜாய் பண்ணேன். ஸோ அது வந்து நம்ம எபிசோட் 3 பார்க்கலாம். ஸோ எபிசோட் 3 பார்க்கணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஏன்னா போடுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனுக்கு வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதுக்காகவும் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நம்ம எண்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ பாய், ஸ்டே டியூன்.